கதைக்களம் தொல்லு குனித கலைஞரான பத்ரா தனது மூதாதையர்களின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் அவர்களின் கலை வழங்கும் சொற்ப பணத்திற்கும் மாறாக கவர்ச்சியான நகர வாழ்க்கைக்கு அடிபணியும் தனது நண்பர்களுடன் சண்டையிடுவதிலும் சிக்கித்தவிக்கிறார். இந்த பிரச்சனையை அவர் எப்படி சமாளிக்கிறார்? விமர்சனம் டோலு சாகர் பூரணிக்கின் முழு நீள திரைப்படமாகும். இது அவருக்கு சிறந்த கன்னட திரைப்படத்திற்கான தேசிய விருது உட்பட பல பாராட்டுக்களை பெற்றுள்ளது. இது பவன் வடேயாரின் தயாரிப்பாளராக அறிமுகமாகிறது. டோலுவை பற்றிய மகிழ்ச்சி என்னவென்றால், அது கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு கதையை தேர்வு செய்தது. பாரம்பரிய கலைகளை பற்றிய உண்மையை காட்டுகிறது, ஆனால் உலகளாவிய ஈர்ப்பை கொண்டுள்ளது. நேர்மறையான அதிகாரம் மற்றும் நம்பிக்கையுடன் ஒருவர் தியேட்டரை விட்டு வெளியேறுகிறார். இது படத்தின் மிகப்பெரிய வெற்றியாகும். டோலு குனித கலை வடிவத்தின் பின்னணியில் உள்ள புராண கதையை பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் டோலு தொடங்குகிறது. இது படம் அமைக்கப்பட்ட நகரத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. கலை வடிவத்தின் சில மூச்சடைக்கக்கூடிய நடன காட்சிகளை காணலாம். அதே நேரத்தில் பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர்கள் தங்கள் ஆர்வத்தை தொடர கடினமாக உழைப்பதை காட்டிலும் விரைவான பணத்தை ஈர்க்கும் உலகில் வாழ்வது எவ்வளவு கடினமானது என்பதை புரிந்து கொள்வது. கதாநாயகியான பத்ரா இந்த இரு உலகங்களுக்கிடையில் கிழிந்து கிடக்கிறார். ஏனெனில் அவர் நடன வடிவத்தையும் பழமையான பாரம்பரியங்களையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க கடுமையாக பாடுபடுகிறார். டோலு ஸ்கோர் செய்யும் இடம் என்னவென்றால், அதில் முக்கிய கதைகள் இல்லை என்றாலும் அது பொழுதுபோக்காக இருப்பதை உறுதி செய்யும் அளவுக்கு பணம் ஷாட்கள் உள்ளன. படத்திற்கு ஈர்ப்பை கொடுக்கும் உரையாடல்கள் மற்றும் சிகிச்சையில் ஒரு அளவு உணர்திறன் உள்ளது. உதாரணமாக, படம் பத்ரா மற்றும் அவரது நண்பர்களின் தொகுப்பை முதன்மையாக மையமாக கொண்டிருக்கும் போது, அவரது சகோதரி லட்சி மற்றும் காதல் ஆர்வலர் பிரியா ஆகியோர் சம்மதம் மற்றும் உள்ளடக்கம் போன்ற பொருத்தமான தலைப்புகளை பற்றி பேசும் முக்கியமான புள்ளிகளில் காட்சிகளை நன்றாக எழுதியுள்ளனர். பெரும்பாலான படங்களில் இந்த எண்ணங்கள் மனிதாபிமானமாக இருப்பதால் இது வரவேற்கத்தக்க மாற்றமாகும். இங்கே புத்துணர்ச்சியூட்டும் தங்கள் மனதை பேச தெரிந்த வலிமையான பெண் கதாபாத்திரங்கள் உள்ளன. சாகரின் இறுக்கமான இயக்கத்தை தவிர படம் ஒளிப்பதிவு மற்றும் ஒளி வடிவமைப்பிலும் பெரிய மதிப்பெண்களை பெற்றுள்ளது. இவை இரண்டும் கதைக்கு முக்கியமானவை. அபிலாஷ் கலாத்தி தனது கேமராவிற்காக சிறப்பு குறிப்பிட தகுதியானவர். கதைக்கான சூழலை உருவாக்கும் நீண்ட மற்றும் அகலமான காட்சிகள், ஒளி வடிவமைப்பு குறிப்பாக செயல்திறன் மற்றும் பயிற்சி காட்சிகளுக்கு தனித்து நிற்கிறது. அறிமுக நடிகர் கார்த்திக் மகேஷ் இந்த படத்தில் ஜொலிக்கிறார். அவரது செயல்திறன் சிரமமற்றதாக தெரிகிறது. நிதி ஹெட்டே மற்றும் சரண்யா சுரேஷ் முக்கியமான தருணங்களில் தேவையானதை வழங்குகிறார்கள். குழுமத்தில் பெரும்பாலும் புதியவர்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரும் தங்கள் இயல்பான அழகை சேர்க்கிறார்கள். இது இந்த கதைக்கு நம்பகத்தன்மையையும் அளிக்கிறது. இது அதிகப்படியான மெலோடிராமாடி காட்சிகளிலிருந்து விலகி செல்கிறது. சமீப காலங்களில் சொல்லப்படும் புத்துணர்ச்சியூட்டும் கதைகளில் ஒன்றாக டோலு நிச்சயம் இருக்கும்.